ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் தான். இது வந்து நம்ம கேரட்டை வச்சு செய்ய போகிறோம், கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதை வச்சு தான் இன்றைக்கி கேரட் ஹல்வா செய்ய போகிறோம். கேரட்டில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேரட் வந்து ஹை இன் பீட்டா கேரட்டின், வைட்டமின் ஏ வந்து ஹையாக உள்ளது, கண்ணுக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பெரியவங்களும் என்னைக்காவது சாப்பிட்றதுனால ஒன்றும் அது இல்லை. சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இந்த கேரட் பார்த்து சாப்பிடணும், மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதனால தான் நான் இந்த ரெசிபி சூஸ் பண்ணேன். கேரட் ஹல்வா செய்ய போகிறோம். கேரட் ஹல்வா செய்கிறதுக்கு மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா நல்ல சூப்பராக வரும். வாங்க, நான் செஞ்சு காமிச்சிக்கிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேரட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் இது: கேரட் ஹாஃப் கேஜி, மில்க் 2 கப்ஸ், 2.5 கூட எடுத்திருக்கேன், 2 கப்ஸ்க்கும் கூடவே எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, நெய் அண்டு இது நான் கண்டன்ஸ் மில்க் 1 கப்பு சேர்க்க போகிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாலை முதல்ல விட்டுட்டு அதிலே கேரட்டு போட்டுடலாம். இப்போ வந்து இந்த கேரட்டை இதில் நல்லா வேக விடணும், அப்போ தான் இந்த கேரட்டில் உள்ள பச்சை ஸ்மெல் போகும். பால் வந்து 2 கப்பு விடலான்னு நினச்சேன், என்கிட்ட 1/2 கப் கூட இருந்துச்சு. அந்த 1/2 கப்பு மட்டும் என்ன எடுத்து வைக்கிறோன்னு சொல்லி அதையும் விட்டுருக்கேன். ஸோ 2.5 கப் பால் விட்டு 1/2 கிலோ கேரட்டை திருகி அதில் போட்டு வேக வைக்கிறேன். இது வந்து நல்லா வேகணும். நான் அதுக்கு தான் நான்ஸ்டிக்கில் எடுத்துருக்கேன். இது நல்லா அடி பிடிக்காமல் நம்ம வேக வைக்கணும். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நான் காய்ச்சாத பால் தான் ஊற்றிருக்கேன். காய்ச்சாத பால் தான் 2 கப் ஊற்றி அதில் கேரட்டை போட்டு வேக விடுறேன். இது நல்லா கேரட் பால் சுண்டி நல்லா கேரட்டும் அதுலேயே வெந்து வரணும். அது வரைக்கும் மீடியமில் வச்சு கொதிக்க விடணும். குழந்தைங்களை வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தட். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாம் அல்வா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. இதே இது கேரட்லாம் என் பிள்ளைங்க தொடவே மாட்டாங்க, அல்வானா சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் அல்வா செய்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் நான்ஸ்டிக்கு பேன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் பேனை விட நார்மல் பேன்லையும் செய்யலாம், ஆனால் இதில் கொஞ்சம் நேரம் கூட நேரம் கிண்டணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் பாலிலே வேக விடணும். சில பேர் இதை வந்து குக்கரில் வச்சுருவாங்க, குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வேக விட்டு செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன். இப்போ வேகும்போதே நான் ஏலக்காய் பவுடர் சொல்ல மறந்துட்டேன். ஏலக்காய் வந்து போட போகிறேன் வேகும்போதே. இங்கே இப்படி தூளாக போடலைன்னா 4-5 ஏலக்காயை நச்சுட்டு போடலாம். தூள் இல்லாதவங்க 4-5 ஏலக்காயை நச்சுட்டு இதோடே போட்டு வேக விடுங்க. இது வேக வேக
பால் கொதிக்க கொதிக்க ஆடையெல்லாம் சைடில் படியும், அதெல்லாம் எடுத்து விட்டு விட்டு வேக வைக்கணும். ஒன்ஸ் இன் அ வைல் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இதில் என்ன பாய் சேர்த்துருக்கோம், கேரட்டு, மில்க், கீ, கேஷ்யூ, ரைசின், இதெல்லாம் சுகரை தவிர மற்றது எல்லாமே ஹெல்த்தியானது தான். சுகரும் அதுக்காக எப்பயாவது சேர்த்துக்கிட்டால் அது தப்பு இல்லை. நம்ம கேக்கு, பன்னு, இது ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி தான். எனக்காவது இது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். பால் வத்திக்கிட்டு வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பால் வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். இது பாருங்க, 1/4 கப் கண்டன்ஸ் மில்க், 1/4 கப் கண்டன்ஸ் மில்க்கு இதில் ஊற்றுறேன். நான் வந்து இனிப்புக்கு இது சுகருக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் ஊற்றுறேன். நீங்கள் வந்து கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் வந்து 2 கப் சேர்க்கணும், 1.5 to 2 கப்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து கிளறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே இதில் அது கேரட்டில் சுகர் இருக்கும், ஸ்வீட் இருக்கும். ஸோ அதோட 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் சேர்த்தா போதும் ஸ்வீட்னஸ். திக்காகிற வரைக்கும் கிண்ட வேண்டிதான். இல்லை நம்ம பொறுமையாக எவ்வளோ நேரம் கிண்டுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி, கண்டன்ஸ் மில்க் போட்டு பண்ணுறது. இது கண்டன்ஸ் மில்க் ஒரு தடவை பண்ணும்போது என்கிட்ட மில்க்கும் இல்லை சுகரும் கம்மியாக இருந்துச்சு. அப்போ கண்டன்ஸ் மில்க் போட்டு பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் இந்த மெத்தட் ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, திக்காக வருது. கண்டன்ஸ் மில்க்கும் ஒன்றும் இல்லைங்க, கண்டன்ஸ் மில்க்குங்கிறது மில்க்கையும் சுகரையும் ஒன்றா சேர்த்து நல்லா திக்காக க்ரீமியாக காய்ச்சி வச்சுருக்கிறது தான் கண்டன்ஸ் மில்க். இட்ஸ் டன், பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே இப்படி தள்ளுன்னா பாருங்கள், அப்படியே வழிஞ்சு வருது பாருங்கள். பார்த்தீங்களா, ஒட்டாமல் வழிஞ்சு வருது. இதுதான் பதம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். இட்ஸ் டன். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை பருத்து கொட்ட போகிறோம். இப்போ வந்து இதை அடுத்த ஸ்டவ் மாற்றிடுறேன். இதில் நெய் 2 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் விட்டு அளவு நானே பார்த்துக்கிறேன். 1, 2 கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நெய் வச்சு அது சூடாகிட்டு இருக்கு. சூடானோன்னா ப்ரௌன் ஆனதும் ஓகே, இதில் திராட்சை போட்டு திராட்சை பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக வந்துடுச்சு. உருண்டை உருண்டையாக அப்படியே தூக்கி இந்த அல்வாவில் கொட்டிட வேண்டியதுதான். இந்த நட் ஸ்லைசரில் உள்ளே வந்து அல்மண்டும் பிஸ்தாவும் போட்டு வச்சுருக்கேன். அதை இது மேலே டெக்கரேஷனுக்காக இது பண்ணி போடுறேன்.
கேரட் ஹல்வா ரெடி. இப்போ நான் வந்து மேலே பாதாம் பிஸ்தா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அலங்காரம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேரட் ஹல்வா என்னோடய ஃபேவரட், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நாங்கள் இங்கே எங்கே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாலும் அங்கே கேரட் ஹல்வா, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக இருந்து கேரட் ஹல்வா இருந்துச்சுன்னா நான் ஒன்று சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் செஞ்சால் நான் தான் முக்கால்வாசி சாப்பிடுவேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். See you in the next video. Until then, bye from Anmanikitha Chandrasekaran. Bye.